यावत् स्वस्थम इदम शरीरम अरुजम यावत् जरा धूरतो यावच्चेन्द्रिय शक्तिर प्रतिहता यावक्षयो नायुषः आत्मश्रेयसी तावदेव विदुषा कार्यः प्रयत्नो महान् संदीप्ते भवने तु कूपखननम् प्रत्युद्यमः कीदृशः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இது வந்து பரத்ரி ஹரி சதகம். பரத்ரி ஹரி மகாராஜ்னு ஒருத்தர் பெரிய ஒரு தபஸ்வி இருந்தார். அவர் வந்து எழுதின வைராக்கிய சதகம்னு ஒரு ஒரு சாப்டருடைய 75வது ஸ்லோகம். ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த தத்துவத்தை சொல்லியிருக்கார் பாருங்கள். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார் பாருங்கள். நல்லா ஆழ்ந்து கவனிங்க. யாவத் இதம் ஷரீரம் ஸ்வஸ்தம் அரூஜம். அரூஜம்னா வந்து நோய் இல்லாத நிலை, ஸ்வஸ்தம் ஆரோக்கியம் இருக்கின்ற நிலைமை. யாவத் இதம் சரீரம், உன்னுடைய சரீரத்தை நல்லா பாரு. உன்னுடைய சரீரத்தை பார்க்கும்பொழுது உன்னுடைய சரீரத்தில் இன்னும் நோய் வரலை, உன்னுடைய சரீரத்தில் இன்னும் ஆரோக்கியம் நிறைய பாக்கி இருக்குது. அந்த சிச்சுவேஷன் நீ என்ன பண்ணணும்? யாவத் ஜரா தூரத்தக, ஜரானா வந்து முதுமை, தூரத்தகனா இன்னும் முதுமை ரொம்ப தூரமாக இருக்குது, முதுமை இன்னும் கிட்டக்க வரலை. யாவத் அந்த சிச்சுவேஷனில் நீ என்ன பண்ணணும்? ச மேலும் யாவத் இந்திரிய சக்திஹி அப்ரதீஹதா. அப்ரதீஹதானா நாசம் அடையாத நிலையில். இந்திரிய சக்திஹி, இந்திரியங்களுடைய சக்தி, அதாவது கண்களால் நம்மளால் பார்க்க முடியறது, காதால் கேட்க முடியறது, நம்ம போஜனம் பண்ணால் நமக்கு ஜீரணமாகுது, இங்கேயும் அங்கேயும் நம்ம போயிட்டு வர முடியும், நம்மளுக்கு கையில் ஸ்ட்ரென்த் இருக்குது, காலில் ஸ்ட்ரென்த் இருக்குது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. இது வந்து இந்த சிச்சுவேஷன் இருக்கும்பொழுது யாவத் ஆயுஷக க்ஷயன, உன்னுடைய ஆயுட்காலம் முடியவில்லை, உன்னுடைய ஆயுட்காலம் இன்னும் தீர்க்கமாக இருக்குது, உனக்கே தெரியும், உனக்கு உள்ள எனர்ஜி ஃபீல் பண்ணுற, நான் நல்ல போஜனம் சாப்பிட்ற, இந்திரியங்களில் சக்தி இருக்குது, இப்போ நான் சாக போகிறது இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் தெரியும். அதாவது இளமையான வயசு, 20 வயசு, 15 வயசு, 30 வயசு, 40 வயசு, 45 வயசு வரைக்கும் கூட சொல்லலாம் இன்னி சிச்சுவேஷனுக்கு. ஸோ உன்னுடைய இளமை இன்னும் இருக்குது, உடம்பில் ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்திரியங்களில் பலம் இருக்குது, ஆயுட்காலம் இன்னும் நீண்ட நாள் இருக்குது சாவறதுக்கு. அதே மாதிரி உன்னுக்கு முதுமை இன்னும் வரலை. இந்த ஸ்டேஜில் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பரத்ரி ஹரி மகாராஜ் அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா, தாவத் ஏவ, இந்த இளமை இருக்கிற காலத்தில் மட்டும் நீ என்ன பண்ணோன்னா, விதூஷா, நீனா எல்லாருக்கும் இந்த அறிவுரை கிடையாது, யார் விதூஷா, யார் புத்திமானோ, யார் புத்திஜீவியோ, யார் அறிஞரோ, யார் ஞானியோ, ஞானியாக நீ இருந்தால், அதாவது உனக்கு வந்து ஆத்ம விசாரணை செய்யணுங்கிற ஆர்வம் இருந்தால், அப்போ நீ என்ன பண்ணோன்னா, இளமை இருக்கும்பொழுது ஆத்மஸ்ரேயசி மகான் பிரயத்ன காரியாக, ஆத்மாவின் வளர்ச்சிக்காக மகான் பிரயத்ன, அதிகமாக உழைக்க வேண்டும் காரியாக, அதற்கான காரியங்களை செய்ய வேண்டும். ஆத்மாவின் வளர்ச்சினா என்ன அர்த்தம்னா, ஆத்மாவை, அதாவது நம்ம ஜீவாத்மா, ஜீவாத்மாவை அஜ்ஞானம் சூழ்ந்துள்ளது. ஜீவாத்மாவிற்கு என்றும் அழிவில்லை அப்படிங்கிற புத்தக ஞானம் நமக்கு இருந்தாலும், நம்ம வந்து நம்மளுடைய உடலையே நம்ம பார்த்துட்டுருக்கோம், நம்ம அழிய மாட்டோம், நம்மளுடைய உடல் அழியாதுன்னு நினச்சிட்ருக்கோம், இது பேர் அஜ்ஞானம். ஸோ ஆத்மாவின் வளர்ச்சிக்காக, நம்மளுடைய அஜ்ஞானத்தை விளக்குவதற்காக என்னெல்லாம் காரியம் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை உன்னுடைய இளமை காலத்தில் செய்ய வேண்டும் நீ அப்படின்றாரு. யார்னா, யார் செய்யணும்னா, யாருக்கு புத்தி இருக்கோ, புத்தியுள்ள மனிதன் தன்னுடைய இளமையை வேஸ்ட் பண்ண மாட்டான். புத்தியுள்ள மனிதன் இளமை காலத்தில் ஆத்மஸ்ரேயசி, ஆத்மாவின் வளர்ச்சிக்காக பாடுபடுவான். ஆத்மாவின் வளர்ச்சினா என்னன்னா, இதுதான் உண்மை, வேதங்கள் தான் உண்மை, ஒரு குருநாதர்கிட்ட போய் தான் நம்ம வேதம் கற்றுக்கணும், அந்த குருநாதர் எங்கே இருக்கோ, அவர் எங்கே இருந்தாலும் நான் போய் தேடி போவேன், அவர்கிட்ட ஞானத்தை கேட்பேன், அந்த ஞானத்தை நான் கடைபிடிப்பேன், இறைவனை தினசரி உபாசிப்பேன், அஷ்டாங்க யோக தவம் செய்வேன், பிரம்மச்சரிய விரதத்தை நான் கடைபிடிப்பேன், சும்மா வந்து இளமை காலத்தில் வந்து தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் அடிச்சுட்டு கிளப்புக்கு போய் சீட்டாடி வம்பு இங்கே அங்கே வம்பு பேசி பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றி கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு அலைஞ்சு என்னுடைய இளமையை நான் வேஸ்ட் பண்ணாமல் இருப்பேன். யார் புத்திஜீவியோ அவங்க இப்படி இருப்பாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இளமையை. புத்தியற்றவர்கள், அதாவது 99.9999% இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் புத்தி இல்லாதவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, தண்ணி அடிக்கிறது, சீட் ஆடுறது, டான்ஸ் பண்ணுறது,
வீக்கெண்டு பார்ட்டி, வீக்கெண்டு கிளப்பு, குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு என்னென்னவோ படம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் 100% நடந்தா இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். கிராமத்தில் கூட வந்துருச்சு இந்த விஷயங்கள். ஸோ ஆத்மாவின் விகாசம், ஆத்மஸ்ரேயசி, என்னுடைய ஆத்மா நான் யார் என்பதை உணர்வதற்காக என்னுடைய இளமை காலத்தை நான் யூஸ் பண்ணிக்கல, மற்ற எல்லா விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா, உன்னுடைய ஆத்மஸ்ரீயசி, உன்னுடைய ஆத்மா யார், நீ யாருங்கிற விஷயத்தை நீ எப்போ உணர ஆரம்பிக்கிறேன்னா, முதுமையில் உணர ஆரம்பிக்கிற முதுமை காலத்தில் வந்து நான் யார், இறைவன் யார், நான் வந்து இனிமே இறைவனுடைய ராமநாமத்திலே இருக்க போகிறேன் அப்படிங்கிற முதுமை வந்த பிறகு நம்ம யோசிக்கிறது எப்படின்னா, அவர் சொல்கிறாரு பரத்ரியரி மகாராஜ், பவனே சந்தீப்தே, வீட்டில் வந்து தீ பிடிச்சிருச்சு, வீடு நெருப்பு பிடிச்சிருச்சு, ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு, இல்லாட்டி வந்து அடுப்பு சிலிண்டர் வெடிச்சிருச்சு, வீட்டில் வந்து நெருப்பு பற்றிக்கிச்சு. பவனே, பவனேனா வீடு, வீட்டில் வந்து சந்தீப்தே, தீபம் எரியுது, வீடு ஃபுல்லாக பத்தி எரியுது. பத்தி எரியும்பொழுது கூப்ப கனனம் பிரதி, கூப்ப கனனம்னா வந்து கூப்பனா வந்து கிணறு வெட்டுறது. வீடு பத்தின்னு எரியும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், கிணறு வெட்டுறேன் மட மட மடன்னு. அதுவும் எப்படி வெட்டுறேன்னா, உத்தியமாக அதிக வேகமாக கிணறு வெட்டுறேன். கிணறு வெட்டி என்னுடைய நினைப்பு என்னென்னா, இந்த இடத்துல கிணறு தோண்டி இதுக்குள்ளேருந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணியை வச்சு என்னுடைய எரியிற வீட்டை அணைச்சி அதை நான் காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற நினப்பில் நான் அதிக வேகமாக கிணறு நோண்டுறேன். கூப்ப கனனம் பிரதி கீதிருஷாக, இப்படி யாராவது கிணறு வெட்டி அதுலேருந்து தண்ணி எடுத்து என்னுடைய வீட்டை காப்பாற்ற முடியும்னா முடியாது. கீதிருஷாக, வேஸ்ட் ஆஃப் டைம். முதுமை காலம் வந்த பிறகு ஐயோ ராமா ராமா, நான் வந்து இறைவனை மிஸ் பண்ணிட்டேனே, நான் வந்து என்னுடைய ஆயுட்காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு வருந்தி, முதுமை வந்த பிறகு இறைவனை நினைப்பது, முதுமை வந்த பிறகு சரி ஓகே ஒரு ஞானிக்கிட்ட போய் நம்ம வேத உபதேசம் கேட்போம், நான் யாருங்கிற விஷயத்தை அறிவோம் அப்படிங்கிற யோசனை வந்து, எப்படி ஒரு கணத்தை தோண்டி அதுலேருந்து எடுக்கிற அதுலேருந்து தண்ணியை எடுத்து நான் வீட்டை காப்பாற்றுறேனோ அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் இதுவும் முட்டாள்தனம். உன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் நீ யோசிக்கிறது வந்து முட்டாள்தனம். அதாவது நிறைய பேருக்கு வந்து எப்போ வைராக்கியம் வரும்னா, கணவன் மனைவி ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸு, அதே மாதிரி இல்லாட்டி கணவன் மனைவி ஒரு பையன் இருக்கான் இல்லாட்டி பொண்ணு இருக்காங்க, இவங்கெல்லாம் க்ளோஸு, இதில் யாரோ ஒருத்தர் தவறி போன பிறகு ஒரு வைராக்கியம் வரும், தவறி போன பிறகு ஒரு சேட்னஸ் வரும், தாங்க முடியாத அந்த பிரிவு. அந்த சமயத்தில் இறைவனை பற்றி யோசிக்கிறது வந்து பைத்தியக்காரத்தனம். ஏன்னா அந்த சமயத்தில் இறைவனை பற்றி நம்ம யோசிக்கவே முடியாது, நம்மளுடைய சிந்தனை எல்லாம் எப்பொழுதுமே அந்த அட்டாச்மெண்ட்லேயே இருக்கும், சோகத்திலே நம்ம மாட்டின்ருப்போம், அந்த சோகத்துலேருந்து வெளியில் வர முடியாது. ஏன்னா நமக்கு இளமையில் ஞானத்தை நாம் பெறவில்லை, இளமையில் வந்து நான் அட்டாச்மெண்ட்டில் மாட்டின்ருக்கேன், இளமையில் வந்து காமம் குரோத்தில் மாட்டின்ருக்கேன், இளமையில் வந்து வெளில போய் ஊர் சுற்றுறது, வம்பு பேசுறது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது விட்டுருங்க, அட்டாச்மெண்ட்டில் இருக்கேன் இளமையில். அப்போ முதுமை வரும்பொழுது, ஒரு துக்கம் வரும்பொழுது, ஒரு பிரிவு வரும்பொழுது, அந்த பிரிவை எப்படி நம்ம வந்து எப்படி தாங்கிக்க முடியும், தாங்கிக்கவே முடியாது, 100% தாங்கிக்க முடியாது. அது வந்து அந்த சமயத்தில் நான் வைராக்கியமாக மாறிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம், என்னடா இப்போ தான்டா உனக்கு வயசு 15 ஆகுது, இந்த வயசில் போய் நீ தான் எதுக்குடா இந்த மாதிரி வீடியோ பார்க்குற, இந்த வயசில் நீ ஓடியாடு, இந்த வயசில் நீ பெண்கள் பின்னாடி சுற்று, நிறைய பேர் பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏய் இந்த வயசு காலேஜ் வயசு, இந்த வயசு போய் நீ ஊர் சுற்று, இந்த வயசு போய் நீ தண்ணி அடி, நீ போய் சீட் ஆடு, நீ போய் ட்ராமா பண்ணு, நீ போய் என்ன வேணால் பண்ணு, சினிமா பாரு, ஜாலியாகிரு. இந்த வயசு ஜாலியாக இருக்கக்கூடிய வயசு இல்லை, இந்த வயசு ஆத்மஸ்ரேயசி. யார் புத்திமானோ அவன் ஆத்மஸ்ரேயசிக்கு மார்க்கத்தில் போவான், யார் முட்டாளோ அவன் ஊர் சுற்றுவான். ஸோ ஊர் சுற்றி அட்டாச்மெண்ட்டில் மாட்டிண்டு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்த பிறகு, வயசான பிறகு தன்னுடைய பார்ட்னரை இழந்த பிறகு, அந்த சமயத்தில் அவன் இறைவனை பற்றி யோசிக்கும் பொழுது அவனுடைய மனசு வந்து அட்டாச்மெண்ட்லேயே இருக்கும், அவனுடைய மனசு சோகமாகவே இருக்கும், அது முட்டாள்தனம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பரத்ரிஹரி மகாராஜ் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நிஜமாகவே 100% ப்ராக்டிக்கலான ஞானம். நம்ம இளமை, இப்போ உங்களுக்கு இளமை இருக்குன்னா இதுதான் கரெக்டான டைம், முழிச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் வந்து உடம்பில் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு காமத்தில் மாட்டிக்காதீங்க, குரோதத்தில் மாட்டிக்காதீங்க, அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்காதீங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம வைராக்கியத்தை அடைய வேண்டும். இது வைராக்கிய சதகம். வைராக்கியம்னா வாழ்க்கை என்னங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரு நாள் சாகணும், என்னுடைய கணவரும் ஒரு நாள் இழப்பார், நானும் ஒரு நாள், என்னுடைய மனைவியும் ஒரு நாள் சாவாங்க. ஸோ அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த
துன்பத்தில் நான் மாட்டிக்காமல் எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆத்ம விசாரணை இருக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எல்லாரும் இறக்குறாங்கன்னா அப்போ 100% அவங்க இறந்து போகிறாங்கன்னா அவங்க மேலே என்னுடைய முழு எனர்ஜியை நான் செலுத்துறதுக்கு அவசியம் என்ன? கர்த்த அதனால தான் வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு, குருவன் நீ வேக கருமாணி, உன்னுடைய ஒரே ஒரு வேலை என்னென்னா மாரல் கர்த்தவிய மாரல் டீட்ஸ் பண்ணு. உன்னுடைய மனைவி இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, பசங்க இருக்காங்கன்னா மாரல் டீட்ஸ் என்னவோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். மற்றபடி உன்னுடைய மனதும் உன்னுடைய ஆத்மாவும் என்னுள் திளைத்து இருக்க வேணும், அப்போ தான் நீ துன்பத்திலேருந்து வெளில வர முடியும்னு இறைவன் சொல்கிறார் யஜுர்வேதத்தில். ஸோ அதே மாதிரி தான் லிங்கிங்கில் இந்த ஸ்லோகத்துலேயும் கிடைக்குது எனக்கு. ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.